சாப்பாடுலாம் நிப்பாட்டிட்டேன் போலீஸ் அந்த டைம் கொஞ்சம் பேசி இந்த மாதிரி இந்த நைட் லேடிஸ் வெளியில் போடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நேற்றுலேருந்து பிடிச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கொஞ்சம் ஒரு வாட்டி ஒரு சாப்பாடு போலீஸ் வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சு. நான் ரொம்ப தூரம் அவுட்ஸ்கர்ட்ஸில் வந்து அது இன்னும் சாப்பாடு கூட பக்கத்தில் கிடைக்கிறேன். ஸோ நிறைய ஹராஸ்மெண்ட்ஸு இந்த மாதிரி சொல்லிக்க முடியாத நிறைய ஹராஸ்மெண்ட்ஸு. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா ஓகே ஃபைன் இது வந்து விட்ரா பண்ணிக்கிறேன் எஸ் சார். நான் பெங்களூர் யாரும் போஸ்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணணும் இல்லை. சீமான் அவங்கள்ட்ட பேசுனேன், சீமான் கிட்ட பேசுனேன். ஸோ விட்ரா பண்ணு திருப்பி கண்டிப்பாக இல்லை இல்லை ஐயோ கண்டினியூ பண்ணுறது சென்னைக்கு பண்ணுறது நான் வந்து ஃபர்தர் பண்ணுற மைண்டில் இல்லை. பிகாஸ் இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்து வந்திருந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் வந்து இது அவ்வளோ எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த எண்ணெயே தான் வந்து உட்காந்து ஃபுல்லாக டீக்ரேட் பண்ணி பசங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி மைக் டவுன் பண்ணுங்க. ஸோ என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா இது என்னோட தனிப்பட்ட கருத்து நான் ஃபீல் பண்ணுறேன்னா பெரிய அளவுக்கு வந்து சீமான் மேல கொடுக்குற அக்யூசேஷனை வந்து ஃபேஸ் பண்ற அளவுக்குலாம் வந்து கெப்பாசிட்டி இருக்கான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. பிகாஸ் அப்பதான் உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைங்க ஆயிட்டு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சும்மா இதுல ரொம்ப என்னைய வந்து நான் ஹராஸ் பண்ணிக்கிட்டு நானும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டேன். இதை எனக்கு ரொம்ப இதாகிட்டு இல்லாம நான் ஃபர்தர் வந்து இதை கண்டினியூ பண்றதெல்லாம் இல்லை, எல்லாரும் முடிச்சாச்சு. நாங்க என்ன அட்வொகேட் ஃபர்தர் வந்து எதுன்னா பல சொல்லுங்க சார் பாத்துப்பாங்க. ஸோ காவல்துறையோட நடவடிக்கை கொஞ்சம் ஸ்லோவா இருந்தபடி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நாம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செம்மன் ரெண்டு செம்மன் அப்படின்னு போறது அவர் தான் சொல்லிட்டாரு இன்னைக்கு 20 செம்மன் அமைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. சோ நான் வந்து இன்னைக்கு அதான் சொல்றானே இது என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிக்கிறேன். அவங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி இருக்கா எனக்கு கொஞ்சம் டவுட் எல்லாமே விஷயத்துல. பிகாஸ் இன்னைக்கு வந்து அந்த இடத்துல இருந்து கூட என்னை வந்து வேற இடத்துக்கு நான் அவங்களால ஷிஃப்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி தவிச்சோம். வீரலட்சுமி அவங்க சொன்னோன்னே எல்லாமே ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
வீரலட்சுமி ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க, நான் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கேன், எல்லாம் ரொம்ப குழம்பு அமைச்சிச்சு, எல்லாம் கன்ஃபியூஸ் ஆக அமைச்சிச்சு. ஸோ வேணாம் சும்மா என்னத்துக்கு சும்மா, அவரும் நிறைய வார்த்தைகள் ஹர்ட் ஆகுச்சு, சீமான் அவங்க பேசுறதுமே ரொம்ப ஹர்ட் ஆகுது சில விஷயங்களும். ஸோ இதுதான் என்னோட இவ்வளோதான் முடிஞ்சதுனால இது ஃபர்தர் வந்து நம்ம எனக்கு எதுவும் பண்ணிக்கோது, பிகாஸ் ரொம்ப ஹராஸ்மெண்ட் ஆயிருக்கு பிசிக்கலி, சாப்பாடு இல்லாமல் இன்னைக்கு வந்து இவங்க தான் வந்து வெளியில் எடுத்தாங்க, நெட்லேருந்து வெளியில் எடுத்தாங்க, வால் சொல்ற நிமிஷம் வெளியில் எடுத்தாங்க. ரெண்டு வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான் என் கதை இருந்துச்சு. யார்ட்டி ஃபோன்ஸ் எடுத்துட்டாங்க, ஸோ ஃபோன் பேச முடியல, நிறைய விஷயங்கள் ப்ரெஸ் கிட்டனால எதுவும் சொல்ல முடியல, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு எனக்கு ஃபியூச்சர்லேயும் அப்படி தான், இது வந்து நான் சென்னை வந்து ஃபைட் பண்ணி வச்சு எல்லாம் இது பண்ண போகிறேன். அந்த லெவலுக்கு எதிர்க்க இருக்கவங்களோட ஒரு இது ஃபோர்ஸ் இல்ல அப்படின்னா வந்து நாங்க எல்லாம் எஃபோர்ட் போட்டோம், பட் ஒன்னும் எனக்கு திருப்தியா இருக்குல்ல வந்து. சோ சும்மா இதை சண்டை போட்டுட்டு இட்ஸ் ஓகே, அதான் சொல்றல அட் தி எண்ட் ஆஃப் தி டே சீமான் இஸ் சூப்பர். அவர் தான் வந்து ஃபுல் பவர் இருக்கு தமிழ்நாட்டில். நான் இதை சொல்லனே சொல்லுங்க, பிகாஸ் அவர் முன்னாடி யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் தோல்வியை ஒத்துக்கிட்டே போறேன். ஓகே, திமுக வந்து எனக்கு தெரியல, திமுக காவல்துறையிலே எனக்கு தெரியாது, பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சபடி சீமான் அவர்கள் தான் ஃபுல் பவர்ஃபுல்லா இருக்காரு. ஸோ பரவாயில்ல, அதாவது நான் வந்து ஏதோ ஒரு எதிரினா வந்து எனக்கு ரொம்ப வேதனையா இருந்திருக்கும். சரி, நான் வாழ்ந்த ஒரு பர்சன் தானே, திட்டாரு ரெண்டு லட்சுமிங்க வேணான்னாரு, நிறைய வார்த்தைகள் சொன்னாரு. நோ இஷ்யூஸ் எனக்கு எதுவும் ஹர்ட் இல்லை. நானே தான் அவர்கிட்ட சொன்னேன், இது என்னோட எப்பிட்டோம், இதுக்கு மேல நல்லா ஒன்றும் ஃபைட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ குட், எல்லாம் நல்லபடியா ஆகட்டும், அவர் நல்லா இருக்கட்டும், சீமான் எப்பவுமே நல்லா இருக்கட்டும், சீமான் எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கட்டும். ஒரு ஜெயில இருக்க மாதிரி இருந்தாங்க, நாங்க உங்களுக்கு செக்யூர் பண்ற மாதிரி இடமே அவுட்ஸ்கர்ட்ஸ் டோட்டலாவே ஒரு அப்படியே ஒரு 50 நாய்கள் மாதிரி இருக்கும். அவங்க கோவில்பட்டி வீரலட்சுமியா இருக்காங்க, பார்த்தா காசுபட்டி வீரலட்சுமியா இருக்காங்க, ரொம்ப ட்ரெயினிங் பண்ணி வச்சாங்க. விஜயலட்சுமி வச்சு அடிக்கலாம் அடிக்கலாம் தான் பாக்குறாங்க தவிர, அந்த 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 களத்துல வந்து பாவம் எல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு அங்கங்க பேசிட்டு ஈவன் வீரலட்சுமி அம்மா எல்லாரும் என்னோட டைமும் வேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா நாங்களுமே வந்து நானுமே வந்து என் டைம் எல்லாம் கொடுத்துருக்கேன். பட் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு காமன் மேனுக்கு இது மாதிரி ஒரு கேஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரி ஹேண்டில் ஆயிருக்கும். பட் பவர்ல இருக்கவங்களை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இது வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், நான் தெரிஞ்சுட்ட ஒரு விஷயம் தான். ஸோ அதனாலதான் வந்து ப்ராபப்ளி காவல்துறை மீட்டு ஆக்ஷன் எடுக்கல என்ன தெரியல. அதனால நம்மளுக்கு எனக்கும் ஹர்ட் ஆச்சு, நான் ஒருத்தியா வந்து இதை பேட்டில் பண்ண முடியாது, நிச்சயமா பேட்டில் பண்ண முடியாது. அது வந்து எனக்கு தெரியல, பிகாஸ் அது அவரை மேல அவதூறு வழக்கு போட்டா வந்து திரும்பியும் நோன்ற மாதிரி தான். இப்போ நான் ஏன் அவதூறு பேசினேன் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணா திரும்பியும் அது கேஸ் ஓபன் பண்ற மாதிரி தான் ஆகும். அதனால அதை பண்ண மாட்டாரு, பண்ணா திரும்பியும் அவங்க போர் வேணாம் தானே. இப்ப நாங்க ரெண்டு பேருமே அதை சமரசமா முடிச்சிருக்கோம். ஏன்னா வீரலட்சுமி போயிட்டு இருக்க ரோட்டுக்கும் நான் போயிட்டு இருக்க ரோட்டுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. சும்மா அதை வந்து ஒரு சமரசம், நான் வந்து விட்ரா வாங்கிட்டாங்க போலீஸ் அவங்க மூலமா என்ன பண்ண முடியும் பண்ணாங்க. அவங்க கட்சிகார வந்து புகார் கொடுத்தாங்க, இல்ல அதெல்லாம் 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 முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு சம்மதம் ஆயிட்டனால தான் அவங்க விட்ரானே கொடுக்குறாங்க, இல்ல விட்ரா பண்ணிருக்க மாட்டாங்களே பெட்டிஷன். சீமான் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, புகார் சீமான் தரப்பு அழைச்சி புகார அவங்க வாபஸ் வாங்குறாங்க. முடிச்சாச்சு, திருப்பி இல்ல இல்ல எலெக்ஷன் டைம்ல வந்து கட்டாய பேர் உருவாக்குறான்னு சொல்லி இருந்தாரு. அதான் சொல்றேன் சார்,
சீமானோட குரல் தான் சார் தமிழ்நாட்டுல ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்குது. அதனால அது ஒழிச்சுக்கிட்டே இருக்கட்டும். எனக்கு என்ன, நான் வந்து 12 வருஷமா தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். திரும்பி ஒரு டெஃபமேஷன் என் மேல போட்டு அனுபவிக்கணும்னா அதையும் நாங்க சந்திக்க போறோம். அவ்வளவுதானே. அதுக்காக இப்ப வந்து அதனால நான் இப்ப உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு சொல்லிட்டேன். நியாயம் யார் பக்கம் இருக்குது, நியாயம் யார் பக்கம் இல்ல அப்படின்றது இல்ல. பவர் இருக்கிறது இப்ப சீமான் கையில தான் பவர் இருக்கு. நான் அதை வந்து சொல்லிடுறேன் உங்ககிட்ட. அதனால இப்போதைக்கு எனக்கு திமுகவால சீமானை வந்து எதிர்த்து எல்லாம் அரெஸ்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் காட்டி அதெல்லாம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் வந்து அதை சொல்லி ஓப்பனா சொல்லிடுறேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னா எனக்கு ஒரு இது இப்போ பாருங்க. சிம்பிள் பர்சன் போய் நம்ம இந்த கேஸ் கொடுத்தோம்னா 24 hours இன்ஃபாகேஷன் கொண்டாந்துருப்பாங்க. பட் அவரை கொண்டு வர முடியல. அப்போ நம்ம வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட் தானே. அதனால அது அவர் அதை தான் இப்ப திரும்பி சொல்லிடுறேன். 10 வாட்டி சொல்லிடுறேன். சீமான் இஸ் வெரி பவர்ஃபுல்.